Now we see part 99. Using Euler's theorem, prove that x into dou e by dou f, y into dou e by dou y equal to half tan u. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். மெனி டைம்ஸ் இட் இஸ் ஆஸ்க்ட் இன் தி எக்ஸாம். இட் இஸ் கிவன் u equal to sin inverse x minus y by root x plus root y. இங்க யூசிங் ஆய்லர்ஸ் தியரம் அப்படின்னாவே வி வாண்ட் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னாவே மெனி டைம்ஸ் வி டோல் ஃபார் t கிரேட்டர் தென் ஜீரோ இந்த ஃபங்க்ஷன் எழுதி t பவர் nங்கிற ஃபார்முக்கு கொண்டு வந்து அந்த டிகிரி கண்டுபிடிக்கணும். பட் இந்த ஆர்டிஸ்ட்ல பார்த்தோம்னா இட் இஸ் நாட் ஹோமோஜீனியஸ் அது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ல இருக்கு. இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ல இருக்கிறப்ப இங்க tx இதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா அந்த t பவர் nன்னு வெளியில எடுக்க முடியாது. சோ இத ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனா மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் வி டு இப்ப இது சைன் இன்வெர்ஸ் இந்த சைடு கொண்டு வரும். அப்ப sin u equal to x minus y by root x plus root y. இது நமக்கு எழுத முடியும். இப்ப we just define f equal to sin u. Just நம்மளா define பண்ணிக்கிறோம். Sin u was on f னு வச்சுக்கிறோம். அப்ப நம்ம இப்ப இதை எழுதலாம் இல்லையா, f equal to x minus y by root x plus root y. Since we have defined sin u equal to f, we can write it as f equal to x minus y by root x plus root y. இந்த அதில் x y எழுதிக்கலாம். Many times we are writing this, it means this function is in x and y, that's all. X, y இருக்கிறதுனால இந்த வேரியபிள் வந்து x, y அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ for t greater than 0, I just write f of instead of f tx then ty equal to tx ty by root of tx plus root of ty. Take t common, x minus y by root t common then root x plus root y. This can be cancelled and write numerator the root t value that we know. X minus y by root x plus root y. Because x by root x or x by root x equal to x every other. Root x into root x by root x. Cancel it in the root x. So in this way we have written. Then in this way root t means what? T power half. So நம்ம ஆரம்பிச்சது f of tx ty அப்படின்னு ஆரம்பிச்சோம். நம்ம கிடைச்சது t power of then f of x comma y. அப்ப இது என்ன ஃபார்ம் இருக்கு, t power n ஃபார்ம் இருக்கு. So where half is the degree. Half is the degree. Degree of the function equal to half. So இந்த ஃபார்ம்ல எழுத முடியாது f is a homogeneous function. Since we want to make it as a homogeneous function, for that we define sin u as f. அப்புறம் அந்த t ல t substitute பண்ணிக்கிட்டோம்னா இப்போ நமக்கு என்ன ஃபைனலா இந்த ஃபார்ம் கிடைச்சிச்சு. So in this way if you write me, it is a homogeneous function. Now we can apply by Euler's theorem x into dou f. இதுக்கு வந்து f தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டோ எஃப் எழுதணும். பை டோ எஃப் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ வை ஈக்குவல் டு என் எஃப். ஹியர் என் இஸ் ஆஃப் ஆஃப் இன்ட்டு எஃப். நவ் யூ சப்ஸ்டியூட் எக்ஸ் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எஃப். நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறோம், சைன் யூ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எஃப் யூ ஆர் ரைட்டிங் சைன் யூ பிளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ. Instead of f, you are writing sin u. Sin u equal to half sin u. So x into now you partially differentiate. Sin u you are writing cos u into dou u by dou x. Inner function. ஏன்னா இங்க வேரியபிள் வந்து u இருக்கு, இங்க வேரியபிள் x இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றப்ப இங்க சப்போஸ் இங்க x இருந்தா ஜஸ்ட் cos x எழுதி முடிச்சிருப்போம்.
பட் இங்க யூ இருந்ததுனால இன்டு இன்னர் டர்ம்ஸ்ங்கறப்ப டோ யூ பை டோ எஸ். இப்ப டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இது டைரக்டா காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். பட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் யூ இந்த இடத்துல வேரியபிள் யூன்னு இருக்கு, ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். சோ ஹவ் யூ ரைட் காஸ் யூ இன்டு டி பை டிஎக்ஸ். இதெல்லாம் வேற விதத்துல நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். இங்க யூ வர்றதுனால இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் போட்டு டியூ பை டிஎக்ஸ். இந்த சிமிலர் மேனர் யூ ஆர் ரைட்டிங் வை இன்டு டோ யூ, இதுக்கும் அதே தான். சைனுக்கு என்ன வரும், காஸ் யூ இன்டு இன்டு டோ யூ பை டோ வை ஈக்குவல் டு ஹாஃப் சைன் யூ. காஸ் யூ அந்த சைடு கொடுக்கு. ஸோ எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ வை ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு சைன் யூ பை காஸ் யூ தட் இஸ் நத்திங் பட் டான் யூ. This only we want to prove, so LS is equal to RSS. X into dou u by dou s, y into dou u by dou y equal to half tan u. Only thing we want to keep in mind, sin inverse la vandu directa namakku homogeneous function kondu varu mudiyadu. So idu inda side kondu vandukrom, we just name it as f. Appra for t greater than 0, you write this step. Inda t power n ingra form kondu varadhukaga all this we are doing. So after proving it as homogeneous function, we apply Euler's theorem. Euler's theorem எழுதி அதில் சப்ட்ரீட் பண்ணுறோம். இதுலையும் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது சைன் யூக்கு காஸ் யூ மாறும். இங்கே வேரியபிள் எக்ஸ், இங்கே வேரியபிள் யூ. ஸோ இன்டு இன்னர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே யூ என்ன ஆயிரும், டோ யூ பை டோ எக்ஸ் யூ மாதிரி இருக்கு. ஸோ இங்கே டோ யூ பை டோ எக்ஸ் இந்த இடத்துல. No way. Thank you. This is very important, sir.